பைரவர் அருள் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கெட்டதை கொடுக்கும் கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம் நமது பைரவர் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் ஆதரவுகளை தாடுங்கள் கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உப்பு என்பது மகாலட்சுமியின் மறு அவதாரமாக விளங்குவது உணவில் மட்டுமல்ல ஆன்மீக வாழ்விலும் உப்பு என்பது மிகவும் அவசியமானது நமது உடல் எப்படி பஞ்சபூதத்தில் தோன்றி பஞ்சபூதத்தில் கரைகிறதோ அதே போல உப்பும் நீரில் தோன்றி நீரிலேயே கரைந்து போகும் ஜீவ ஆத்மாவை போன்றது கடலிலிருந்து தோன்றிய மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குவதால் தான் உப்பை கீழே சிந்தக்கூடாது காலில் மிதிக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கல்லூப்பு பரிகாரம் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பரிகாரமாக அமைகிறது தொடர்ந்து மன கஷ்டம் பண கஷ்டம் எதிரிகளால் தொல்லை கண்திஷ்டி எதிர்மறை ஆற்றல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நான் சொல்ற இந்த ஐந்து கல்லூப்பு பரிகாரத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே இதனுடைய பலன் அப்படிங்கிறத நீங்க உணர முடியும் பொதுவாகவே உப்பை வைத்து மந்திரிப்பது கந்திஷ்டி கழிப்பது போன்ற பரிகாரங்கள் எல்லாம் இதன் அடிப்படையில் தான் பலன்களை கொடுக்கிறது முதல் பரிகாரம் என்ன எப்படி செய்வது என்பதை சொல்கிறேன் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வலது உள்ளங்கையில் உப்பை வைத்து கொண்டு கிழக்கு திசை நோக்கி சூரிய பகவானை பார்த்து ஓம் குருணி சூரிய ஆதித்யோம் மம சௌக்கியம் தேஹிமே சதா திரும்பவும் சொல்கிறேன் ஓம் குருணி சூரிய ஆதித்யோம் மம சௌக்கியம் தேஹிமே சதா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல தர ஒன்பது முறை சொல்லும் போதும் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை மனசார நினைச்ச வேண்டிக்கணும் அதாவது கடன் பிரச்சனை தீர வேண்டும் எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்று எந்த கோரிக்கையை மனசில் வச்சு வேண்டிங்களோ அது நிச்சயம் நிறைவேறும் இதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது அந்த உப்பை ஒரு கால்படாத இடத்துக்குள்ள போய் போட்டுடலாம் அல்லது நீரோட்டம் சார்ந்த இடங்களில் கொண்டு போய் கரைக்கலாம் இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னா அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு கடை வண்டி வாகனம் போன்றவற்றை நீருடன் கல்லுப்பு சேர்ந்து கலந்து கழுவி விட்டு வந்தோமானால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது போகும் எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகி ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தும் செல்வ செழிப்பு என்பது நமக்கு ஏற்படும் மூன்றாவது பரிகாரம் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில காலை எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில ஒரு கைப்படி அளவுக்கு உப்பை போட்டு பூஜை அறையில் வைங்க வச்சதுக்கப்புறம் மனசால நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிற தென்மேற்கு மூலையில் அந்த டம்ளர் தண்ணியை வைங்க இதே போல் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் மறுநாள் காலையில் அந்த தண்ணியை மாற்றணும் அதே போல் கல்லூப்பு போடணும் இந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா கால்படாத இடத்துல போடணும் இல்லாத நீரோட்டம் சார்ந்த இடங்கள்ல கொண்டு போய் ஊற்றுறது ரொம்ப நல்லது இதே போல் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எதிர்மறை சக்திகள் நீங்கி கையில் அதிகமாக காசு பணம் என்பது புழங்க ஆரம்பிக்கும் அடுத்தது நான்காவது பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு சிகப்பு துணியில் சிறிதளவு உப்பை எடுத்துக்கிட்டு அந்த துணியில் கொஞ்சம் உப்பை கொட்டி முடிச்சு போட்டு வீட்டு வாசல் நிலப்படிக்கு மேலே மாட்டி வைங்க இப்படி மாச்சு மாட்டி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஐந்தாவது பரிகாரம் என்ன அப்படின்னா வீட்டில் எப்போவுமே உப்பு வாங்குனிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பை வீட்டில் குறைய விடாதீங்க பாத்திரம் நிறைய வைங்க உப்பு தீந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்காதீங்க ஏன்னா இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கஷ்டங்கள் என்பது இருக்காது லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தும் மேலும் ஜாதகத்தில் எப்படி தோஷங்கள் இருந்தாலும் கிரக பாதிப்புகள் இருந்தாலும் மாதம் ஒரு முறை வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்று வைத்தியஸ்வரன் கோவில் சென்று அங்கு இருக்கும் தீர்த்த அருகில் உப்பை கொட்டிவிட்டு குளத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து வந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இதுதாங்க கல்லுப்பு பரிகாரங்கள் இந்த முறைகளை கடைபிடிங்க நிச்சயம் பலனளிக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களையும் பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க